குட் ஈவினிங். நம்ம எல்லாருக்குமே தெரியும், யூடியூப்பில் வீடியோஸில் மட்டும் கிடையாது, இதுக்கு மேலே ஷார்ட்ஸ் மூலமாகவும் நம்ம ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்போதுலேருந்துன்னு பார்த்தீங்கனாக்கா பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து ஷார்ட்ஸ்லேயும் ஆட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். அது மூலமாகவும் நம்ம இனிமேல் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா, ஆல்ரெடி மானிட்டைஸ் ஆன சேனல்ஸ்க்கு என்ன ப்ரொசீஜர்ன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்கள் உங்கள் சேனலில் மானிட்டைஸ் பண்ணி வச்சுருந்தீங்கனாக்கா உங்களுக்கு யூடியூப்லேருந்து ஆல்ரெடி வந்து ஒரு மெயில் அனுப்பியிருப்பாங்க. அது என்ன, யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு மெயில் அனுப்பியிருக்காங்க. அதில் இந்த மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கும். அதில் வந்துட்டு யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் டேர்ம்ஸ் வில் ஸ்டார்ட் கோயிங் அவுட் இன் யூடியூப் ஸ்டுடியோ திஸ் வீக் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஆல்ரெடி வந்துட்டு மானிட்டைஸ் ஆன எல்லா சேனலுக்குமே இந்த மாதிரி போட்டு ஒரு மெயில் வந்திருக்கு. இந்த வீக்கில் அந்த டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மெயில் உங்களுக்கும் வந்திருக்கும். நீங்கள் வந்து உங்களோட ஜிமெயில் இல்லை மெயில் பாக்ஸை செக் பண்ணி பாருங்கள். அதிலே போட்டிருப்பாங்க ஆட்ஸ் ஆட் ரெவென்யூ வந்து பிப்ரவரி 1, 2023லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு வந்து அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கணும் அந்த நார்ம்ஸ் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படி நீங்கள் பண்ண தவறிட்டிங்கனாக்கா நீங்கள் இந்த மானிட்டைஸ் யூடியூப்பில் பண்ணதை கண்டினியூ பண்ணணுன்னாக்கா ஜூலை 10, 2023க்குள்ளே இந்த நியூ டேர்ம்ஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்லேருந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி யூடியூப்லேருந்து நமக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. எல்லா யாரெல்லாம் மானிட்டைஸ் ஆச்சோ அவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கு. ஆப்பில் மேலே இந்த மாதிரி ஆக்ஷன் ரெக்குயர்ட் அக்செப்ட் நியூ டேர்ம்ஸ் டு ஸ்டே இன் தி யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அண்ட் ஸ்டார்ட் இயர்னிங் ஷார்ட்ஸ் ஆட்ஸ் ரெவென்யூ இப்படின்னு போட்டு கீழே ரிவ்யூ அண்ட் அக்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எனக்கு மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டிகிட்டு இருந்துச்சு. அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். அப்படி அந்த நோட்டிஃபிகேஷனை சப்போஸ் நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாக்கா கீழே இயர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மானிட்டைஸ்னு அப்படின்னு இருக்கும், அது வந்து இப்போ சேஞ்ச் ஆகிட்டு கீழே இருக்கிறதுல டேஷ்போர்ட் கண்டென்ட் அனாலிட்டிக்ஸ் கமெண்ட்ஸ் இயர்ன் அப்படி இருக்க அந்த இடத்துல ஏன்னு சொல்லிட்டு இப்போ மாறி இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லை மேலே நோட்டிஃபிகேஷனை நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கனாக்கா இந்த ரிவ்யூ அண்ட் அக்செப்டே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் வாட் இஸ் சேஞ்சிங், இதில் வி ஆர் அப்டேட்டிங் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் டேர்ம்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் நீங்கள் ஸ்டே பண்ணணுன்னாக்கா நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். யூ நீட் டு ரிவ்யூ அண்ட் அக்செப்ட் தி அப்டேட்டட் டேர்ம்ஸ் பை ஜூலை 10, 2023. ஜூலை 10க்குள்ளே நீங்கள் வந்து இதை ரிவ்யூ பண்ணி அப்டேட் பண்ணியிருக்கணும், உங்களோடதை அக்செப்ட் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி இங்கேயும் YT ஸ்டுடியோ ஆப்லேயும் இதை கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2னு ரெண்டு இருக்குது, அது பண்ணி நாங்கள் சப்மிட் பண்ணணும். ஸ்டெப் 1ல பேஸ் டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா கீழே வந்துட்டு நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் பொறுமையாக. இதில் எப்படி ரெவென்யூ கேல்குலேட் பண்ணுறாங்க, வாட் வி பே யூ, டேக்ஸ் என்ன, ரீஃபண்ட், ஷேர் பேக்ஸ் எல்லாமே இதில் போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ரைட்ஸ் கிளியரன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், நான் குவாலிஃபையிங் ரெவென்யூஸ், வென் யூ வில் நாட் பி பெய்டு, இந்த மாதிரி ஹவு வி பே யூ, இந்த மாதிரி எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. டெர்மினேஷன் ஆஃப் தீஸ் டேர்ம்ஸ், இது எல்லாத்தையும் மார்க்கெட்டிங் கவர்னிங் லா கன்ஃப்ளிக்ட்ஸ் மிஸ்லேனியஸ்னு எல்லாத்தையுமே இங்கே பண்ணியிருக்காங்க. இது கீழே வந்து ஐ அக்செப்ட் தி பேஸ் டேர்ம்ஸ், அது பக்கத்தில் ஒரு செக் பாக்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே அக்செப்ட் வந்து உங்களுக்கு ஷோ அப் ஆகும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2ல என்ன பண்ணணுன்னாக்கா வாட்ச் பேஜ் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அது பக்கத்துலேயும் ரிவ்யூன்னு சொல்லிட்டு இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுலேயும் வந்துட்டு எல்லாமே நிறைய கொடுத்துருக்காங்க, அதையும் கீழே வந்து எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க பொறுமையாக. அதுலேயும் ஐ அக்செப்ட் தி வாட்ச் பேஜ் டேர்ம்ஸ் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் கொடுத்துக்கோங்க.
இப்போ ரெண்டுமே இதுவாகிடுச்சு. கீழே வந்துட்டு சப்மிட்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸ்டார்ட் ஏர்னிங் ஃப்ரம் ஷார்ட்ஸ் ஃபீட் ஆட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டூ இட் லேட்டர், கோ டேர்ன் ஆன் அப்படின்னு இருக்குது. இதுலேயே போட்டுட்ருக்காங்க ஷார்ட்ஸ் ஃபீட் மானிட்டைசேஷன். எப்போ வந்துட்டு நீங்கள் ஷார்ட்ஸ் மூலமாக ஏர்ன் பண்ண முடியும், ஷார்ட்ஸில் எப்போ ஆட் வரும்ன்றது அங்கேயே டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், February 1, 2023. நான் இப்போயே வந்து கோ டேர்ன் ஆன் கொடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏர்ன் ஃப்ரம் ஆட்ஸ்லேருந்தும் ஏர்ன் பண்ணலாம், ஷார்ட்ஸ் ஃபீட் எல்லாத்து மூலமாகவும் இதுக்கு மேலே ஏர்ன் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை வந்து கீழே லேர்ன் மோர், டேர்ன் ஆன் ரெண்டு இருக்குது, இதில் நான் டேர்ன் ஆன் பண்ணிக்க போகிறேன். இது கீழேயும் நிறைய வந்து டேர்ம்ஸ் எல்லாம் வருது, எல்லாத்தையும் நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு ஐ அக்செப்ட் தி ஷார்ட்ஸ் ஃபீட் டேர்ம்ஸ் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கீழே அக்செப்ட்னு கொடுத்துக்கணும். தட்ஸ் இட். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஷார்ட்ஸ் ஃபீட் ஆட்ஸ் இது வந்து ஆக்டிவில் வந்துருச்சு. ஆல்ரெடி வீடியோஸ்லேயும் பார்த்திங்கன்னா வாட்ச் பேஜ் ஆட்ஸ் அதுவும் ஆக்டிவில் மேலே இருக்குது. கீழே நான் மெம்பர்ஷிப்போ சூப்பரோ எதையுமே நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறது கிடையாது. ஷாப்பிங் இது மூணுமே நான் பண்ணுறது கிடையாது. பட் நீங்கள் வந்து உங்கள் சேனலில் மானிட்டைஸ் பண்ணியிருந்தீங்கனாக்கா மெம்பர்ஷிப்ஸ் சூப்பர்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் ஆக்டிவ் பண்ணிக்கலாம். நான் அது எதையுமே பண்ணுறதில்லை, அவ்வளோதான். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா என்னோட பேஜில் இது ரெண்டுமே ஆக்டிவாக இருக்குது, ஷார்ட்ஸும் ஆக்டிவாக இருக்குது, வாட்ச் பேஜ் ஆட்ஸும் வீடியோவோட ஆட்ஸும் ஆக்டிவாக இருக்குது. இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். நீங்களும் உங்களோட ஷார்ட்ஸ் ஆட்ஸை இந்த மாதிரி ஈஸியாக ஆக்டிவ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு மானிட்டைஸ் பண்ண சேனல்ஸ்க்கு தான் இப்படி வரும். மானிட்டைஸ் ஆகாத சேனல்ஸ்க்கு எப்படி இருக்குன்னா கீழே அவங்க எவ்வளோ வாட்ச் அவர்ஸ் வந்து 4000 வாட்ச் அவர்ஸ் வரணும் வீடியோஸ்க்கு, அதில் எவ்வளோ வந்திருக்குன்றது வரும். 2000 வந்திருந்தா 2000, இல்லை ஷார்ட்ஸ்லேயும் 10 மில்லியன் வந்திருந்ததுனாக்கா நீங்கள் வந்து மானிட்டைஸ் பண்ண முடியும். அதில் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வாட்ச் அவர்ஸோ இல்லை எதுவோ அங்கே வந்து உங்களுக்கு காட்டும். அது வந்து ஃபுல்ஃபில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து மானிட்டைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மானிட்டைஸ் ஆன சேனல்ஸ்க்கு இப்படி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.